பக்கலையும் நான் நேற்றுக்கு போட்டிருந்த வீடியோ உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நாளைக்கு வர ப்ரீமியம் பிளேட்ல ரிவார்ட்ஸ்லாம் கொஞ்சம் மார்க்கமாக தான் வந்து கொடுப்பாருங்க அப்படின்னு. பட் நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு மார்க்கமான ரிவார்ட்ஸ் கொடுப்பாருங்க அப்படின்னு. சீரியஸ்லி இந்த ப்ரீமியம் பிளேட்டை வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு டயலாக் தான் ஞாபகம் வருது, இதாண்டா ப்ரீமியம் ரேட்டு முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இதே சேம் ரிவார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் கிளாசிக் ரேட்டில் கொடுத்துருந்தானுங்க, இப்போ நவம்பரில் ப்ரீமியம் ரேட்டில் கொடுத்துருக்கானுங்க. யாரா நீங்க வந்துட்டு உங்களுக்கு வர ரிவார்ட்ஸே வந்து கிடையாதா? இந்த யூசி கிரேட்டில் வரதெல்லாம் வந்து இந்த ப்ரீமியம் கிளாசிக் ரேட்டில் கொடுக்க மாட்டீங்களா? எப்படியும் அப்கிரேடபிள் ஸ்கின்லாம் வந்து கொடுக்குறது கிடையாது, அட்லீஸ்ட் நல்ல ரிவார்ட்ஸ் கொடுத்தா என்னடா குறைஞ்சாலா போவீங்க அவங்களே? ஈவன் இதில் ஒரு சிங்கிள் கிரேட் கூட ஓப்பன் பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ப்ரீமியம் கிரேட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட் ப்ரீமியம் கிரேட்டில் வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு பெட்டரான ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, தயவுசெய்து அதை வந்துட்டு ஓபன் பண்றதுக்காக வந்துட்டு இப்பவே கூப்பன் சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த பிரீமியம் ரேட்ல என்னென்ன ரிவார்ட்ஸ் வருது அப்படின்னு நான் வீடியோ நான் டீடைலாக வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்க செக் அவுட் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தா அந்த வீடியோ லிங்க் கண்டிப்பா அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணுங்க. அடுத்த டாபிக் பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன் அனௌன்ஸ்மெண்ட். நம்ம காட் ஆஃப் ரேவன் ப்ரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு நாலு பேருக்கு ஐபேட் கிவ்அவே வந்து பண்றாரு. ஐபேட் 10th ஜென்ரேஷன் இருக்குல்ல, அது வந்துட்டு நாலு பேருக்கு கிவ்அவே பண்றாரு. இந்த கிவ்அவேல நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்னா, அவரோட சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கு வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணாலே போதும், அதுல இருந்து ரேண்டம் கமெண்ட் பிக்கர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நாலு பேருக்கு ஐபேட் கிவ்அவே வந்து பண்ண போறாரு. அவருக்கு இப்போ வந்து 25K சப்ஸ்கிரைபர் இருக்கு. இந்த ஜனவரி கிளாடி வந்துட்டு நீங்க 30K சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் 5 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட் கிவ்அவே வந்து பண்றாரு. இதோட மோர் டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ கிளிக் பண்ணி இந்த கிவ்அவேட ஃபுல் ரூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. மக்களே, நம்ம பிஜிஎம்ல தீபிகா படுகோனோட ஒரு ஈவென்ட் வந்து போயிட்டு இருக்கல, அந்த ஈவெண்டோட கடைசி நாள் இன்னைக்கு நீங்க அதில் ஏதாவது ரிவார்டு ரிடீம் பண்ணும் அப்படின்னு நினைச்சுன்னா இன்னைக்கே ரிடீம் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பேர் அந்த பாப்புலாரிட்டி பேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அந்த பாப்புலாரிட்டி ரிடீம் பண்ணுவாங்க. இந்த ஈவென்ட் மூலமாக நீங்கள் அன்லிமிட்டெட் பாப்புலாரிட்டி கூட வந்துட்டு ரிடீம் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக அதை பற்றி நான் சொல்லலை, ஏன்னா வந்துட்டு இந்த பாப்புலாரிட்டி பேட்டில் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்துட்டு எனக்கு பிடிக்கல, அதனால தான் வந்துட்டு நான் அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஐ திங்க் நிறைய பேருக்கு வந்துட்டு அது தெரியும், ஏன்னா இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு வந்துட்டு எப்படி இந்த ஈவென்ட் மூலமாக வந்துட்டு அன்லிமிட்டெட் பாப்புலாரிட்டி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி எல்லா பாப்புலாரிட்டியும் வந்து ரிடீம் பண்ணிட்டேன், அண்ட் ஒரு அவுட்ஃபிட் ஐ திங்க் இந்த அவுட்ஃபிட் ஆல்ரெடி இந்த இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்துட்டு நான் இதை ரெடியும் பண்ணலை. மற்ற எல்லா ரிவார்ட்ஸையும் ரெடியும் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு அதுக்கான காயின்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி இதில் எந்தெந்த ரிவார்ட்ஸ் நீங்கள் ரெடியும் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ரெடியும் பண்ணிக்கோங்க, நாளைக்கு இந்த ஈவென்ட் உங்களால் வந்து பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலாரிட்டி பேட்டில் இருக்க ஈவென்ட் ஷாப்பில் இருக்கிற ரிவார்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ல 3.5 அப்டேட்டில் வந்து இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்துட்டு ரீஃப்ரெஷ் வந்து பண்ண போகிறாங்க. இன்னும் ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க, என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டோட்டலாக 21 ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமலோட அவதார் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த யூஎஸோடது, நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு மானோட ஆட் பண்ணியிருக்காங்க, ஸ்னோமேன். அண்ட் அதுக்கப்புறம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசான ஒரு அவதார் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 அவதார் ஃப்ரேம், அந்த மேலே காமிச்ச அவதார் இருக்குல்ல அதோட ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 வந்துட்டு கீழே ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனாமிக் பாப்அப் கார்டு இருக்குல்ல, இது வந்துட்டு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அட்வான்ஸ் பாப்அப் ஃபினிஷ் இருக்குல்ல, இது வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபயர் ஒர்க்கோட டைனாமிக் கார்டு வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, ஸ்னோமேன் பாப்அப் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பியரோட வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேமலோட சாட் பபிள் இருக்குல்ல, இது ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபயர் ஒர்க்கோடது வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க, இது ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, இது ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனாமிக் நிக்னேம் இருக்குல்ல, இதுவும் வந்துட்டு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன்று ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா மித்திக்கு, ஒன்று ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ல 3.5 அப்டேட்டில் வந்துட்டு புதுசாக உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பழைய ரிவார்ட்ஸ், அதெல்லாம் வந்துட்டு நம்ம பிஜிஎம்ல இருக்குது. இவ்வளோ ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதாவது ரெடியும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காயினை சேர்த்து வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்துட்டு உங்களால் ரெடியும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ல 3.5 அப்டேட்டில் வரப்போகிற ஒரு புது கிளைடர் ஸ்கின். ஆக்சுவலாக அந்த கிளைடர் ஸ்கின் எதில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, பட் இது வந்துட்டு 3.5 அப்டேட்டில் ஒரு கிளைடர் ஸ்கின் தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 ராயல் பாஸில் வரப்போகிற பேக் பேக் ஸ்கின் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பேக் பேக் லுக் வைஸாக வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்லாரினோட பக்கி ஸ்கின் வரப்போதில்ல, அதில் ஒரு ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிவீல் இருக்குது, அந்த ஸ்கின் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 6-7 ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்ல உங்களால் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு மெக்லாரினோட ஸ்பின் இருக்குல்ல, அந்த ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு டோட்டலாக 2, 4, 6, 7 கிட்டத்தட்ட 9 ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. அதில் வந்துட்டு 5 ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரப்போகுது, 4 ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்கின், அண்ட் ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த 2 ஸ்கின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மித்திக் ஸ்கின். அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பக்கி அண்ட் இந்த சூப்பர் கார் ரெண்டுமே வந்துட்டு செப்பரேட் ஸ்பின்ல கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா சீரியஸ்லி ஒரு பயங்கர எக்ஸ்பென்சிவான ஸ்பின்னா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம் நம்ம வெயிட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு. மக்களே, ஓவரால இந்த ரெண்டு மணி சின்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா நம்ம சேனல்
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுங்க, இந்த பெல் ஐகானும் ஆன்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.